வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசிபலம் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 7/11/2022. இன்றைக்கு சமநோக்கு நாள், நவம்பர் மாதம் திங்கட்கிழமை, ஸ்ரீ சுபகிரது வருடம், ஐப்பசி மாதம் 21ஆம் தேதி. இன்றைக்கு சதுர்த்தசி, அஸ்வி நட்சத்திரம், பிருந்தாவன பூஜை, உத்தரமாயூரம், ஸ்ரீ வளதார சன்னதியிலே சுவாமி சந்திரசேகர பஞ்சமூர்த்தியுடன் உற்சவ ஆரம்பம், திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் நினைவு நாள், சச்சிவி ராமன் பிறந்த நாள். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 6:15 to 7:15 வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திங்கட்கிழமை ராகுகாலம் காலை 7:30 to 9:00 வரை, சந்திராஷ்டமார்கள் அசு நட்சத்திரங்களுக்கு. ராசிகளை சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளே, சிக்கல்கள் வருபவர்கள் துணைநாளும் தப்பித்துக் கொள்ளி சமாளித்துக் கொள்வீர்கள். கோபத்தை விட்டுவிடுங்கள், குணத்தை கை கொள்ளுங்கள். போக்குவரத்தில் பல காரியங்களை சாதிக்கலாம். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். நட்பு வழியிலே பல காரியங்களை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். அன்பான ரிஷப ராசினிகளே, ஆதரவு கூடும், பொருளாதாரம் கூடும், வரவேண்டிய பாக்கிய சொல்லாகும். சின்ன சின்ன சட்டச்சிகள் வந்தாலும் கூட சமாளித்துக் கொள்வீர்கள். பொருள் ஆதாரம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வரங்கள் வரம் அமைய காத்திருக்கிறது. நட்புடையிலே பல காரியங்களை சாதிக்கலாம். அன்பான மிதனம் ராசினிகளே, லாபம் கூடும், வணிக வளம் கூடும், வணிக லாபம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. புதிய தொழில்களை தாராளமாக செய்யலாம். தொழில்நுட்ப சக்திகள் உங்களுக்கு பல நுணுக்கங்களை தெரிந்து கொள்வீர்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகவும், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். நட்பு வழியிலே பல காரியங்களை சாதிக்கலாம். இருந்தாலும் புதிய நட்பால் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளவும். அன்பான கடகராசினிகளை, செலவுகள் வரத்தான செய்யும், வரவுகளை கூட்டப்பாருங்கள். ஒரு சிலருக்கு அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். வாகன சட்டங்களை மேற்கு நடந்து கொள்ளவும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகவும், விருப்பங்கள் நிறைவேறும். ஆன்லைன் பிசினஸில் முன்னேற்றம் காணலாம். ஏஜென்சி தூர் விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான சிம்மராசினிகளை, ஆதாயம் கூடும், பொருள் வரவு கூடும், பாக்கில் வசூலாகும், கடந்தொலை குறைய காத்திருக்கிறது. புதிய கடன்கள் வாங்காமல் பார்த்துக் கொள்ளவும். இதுவரை பெற்று வந்த மருத்துவ செலவுகள் காட்டுக்குள் வர காத்திருக்கிறது. கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அன்பான கடகராசினிகளை, சுகமான சூழல் ஏற்படும், மனக்கசப்புகள் மாறும், மனப்போராட்டங்கள் மாறும், மறுமை எதிர்ப்புகள் அலுவலகத்தை குறைய காத்திருக்கிறது. வழக்குகள் சாதகமாகும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். சகமானவர்களிடம் நட்பு வழியில் பலகாரங்களை சாதிக்கலாம். அன்பான துளராசினிகளே, தொழில் விருத்தி, வியாபார விருத்தி சிறப்பாமைய காத்திருக்கிறது. சிறுதானியம், நவதானியம், அரிசினை வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். கடல் சார்ந்த பொருட்களால் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம், முன்னேற்றம் காணலாம். அன்பான விருச்சிக ராசினிகளே, எதிலும் கவனம், எப்பொழுதும் கவனம், பேச்சிலும் செயலிலும் பெரிதுனா நாம் தேவை. பெண்கள் வழியிலே தக்க சமயத்திலே உதவி எதிர்பார்க்கலாம். பிரிந்தவர்கள் பிரியத்தோடு ஒன்று சேரக்கூடிய நாளாக இருக்கிறது. கவலைகள் மாறும், காட்சிகள் மாறும். அன்பான தனுசு ராசினிகளே, ஆக்கமும் ஊக்கமும் கூடும் நாளாக இருக்கிறது. பொருள் ஆதாரம் சிறப்பாக இருக்கும். வரவுகள் சாத்தியமாகும். ஒரு சிலருக்கு திடீர் தனவரவு திக்குமுக்காட வைக்கும். வரன்கள் வரமாமைய காத்திருக்கிறது. கோபப்பட வேண்டாம், வேகப்பட வேண்டாம். நிதானமாக செயல்பட்டால் பல காரியங்களை சாதிக்கலாம். அன்பான மகர ராசினிகளே, பயணங்கள் இனிக்க காத்திருக்கிறது. பயணங்களால் பயன்பெற பெறலாம். நட்புள்ளே பல காரியங்களை சாதிக்கலாம். சகோதர பாசம் கூடும். வழக்குகள் சாதகமாகும். உற்றார் உறவு வகையிலே மனக்கசவில் வராமல் பார்த்துக் கொள்ளவும். இதுவரை பெற்றோர் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ள காத்திருக்கிறது. அன்பான கும்பராசினிகளே, பாசம் கூடும், நேசம் கூடும். இலேச நடக்கத்துடன் ஏற்றம் காணலாம். பொருளாதாரம் சிறப்பாமையை காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விருந்து விழாக்கணும் சென்று வரலாம். பரிசு பாராட்டுகள் பெறலாம். மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான மீனவ ராசினிகளே, உயர்வான சூழல் ஏற்படும், உயர்வான சிந்தனை ஏற்படும். சிந்தனை சிற்பிகளாக மாற காத்திருக்கிறீர்கள். ஆன்மீக சிந்தனை சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆன்மீக திருப்பணிகள் செய்யலாம். குடும்ப உறவுகள் சிறப்பாக அமையும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆன்மீக வழியிலே ஒரு சிலருக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பானிகளே, உங்களுக்கான சிறப்பான ஜோதிடம்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சிவன் கோவிலிலே சிவனை 3 முறை வழிபட வேண்டும். மீண்டும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.